அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள ஐந்து முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த தடவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு இ சேவை மையங்கள் மூலம் சுய சான்றிதழ் கட்டிட அனுமதி வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு வருகிறது கூடுதல் கட்டணம் எதுவுமின்றி இ சேவை மையங்களில் எளிதாக விண்ணப்பம் செய்து கட்டிட அனுமதி சான்றிதழ் பெறலாம் என்றும் இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது இரண்டாவது அறிவிப்பு அனுமதியின்றி என்சிசி முகாம் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வெளியிடங்களில் முகாம் நடத்தப்பட வேண்டியிருந்தால் பெற்றோர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலரின் ஒப்புதல் பெற வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு ஆண் ஆசிரியர்கள் மூலமாகவும் மாணவிகளுக்கு பெண் ஆசிரியர்கள் மூலமாகவும் மட்டுமே பயிற்சிகள் வழங்க வேண்டும் எனவும் அனுமதியில்லாமல் நடத்தும் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்துள்ளது மூன்றாவது அறிவிப்பு ரேஷன் கடைகளில் பாக்கெட்டுகள் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டு உள்ளது தற்போது ஒரு கடையில் செயல்பட்டுள்ள மாற்றம் இந்த வாரத்தில் இருந்து மாவட்டங்களுக்கு குறைந்தது ஒரு கடை அல்லது ஐந்து கடை என்ற ரீதியில் கொண்டுவரப்பட உள்ளது சோதனை அடிப்படையில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட்டுகள் மூலம் பொருட்களை வழங்கும் புதிய திட்டம் தொடங்கியுள்ளனர் அடுத்த பத்து நாட்களில் இது கூடுதல் கடைகளுக்கு விரிவுபடுத்தப்படவும் உள்ளதாம் நான்காவது அறிவிப்பு கிருஷ்ண ஜெயந்தி தொடர் விடுமுறையை முன்னிட்டு வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சென்னையிலிருந்து சிறப்பு பஸ்கள் இயக்கப்படும் எனவும் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார் கடைசியாக ஐந்தாம் அறிவிப்பு நாகை இலங்கை கப்பலானது செப்டம்பர் பதினைந்து வரை வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே சேவை புரியும் எனவும் பயணிகள் முன்பதிவு குறைவாக இருப்பதால் செவ்வாய் வியாழன் ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் மட்டுமே இயக்கப்படும் எனவும் பயணிகள் முன்பதிவு அதிகரித்தால் சேவையில் மாற்றம் செய்யப்படும் எனவும் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து அறிவிப்புகளை பற்றிய உடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்